வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன் பார்க்குறது எப்படினால செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்துடுங்க நீங்களும் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று அனைத்து வீடுகள்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த லை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே இதுலேயே வந்துட்டு க்ரீன் கலர் ஃப்ளேவர் வந்துட்டு போட்டிருக்கோம் அதாவது வேப்பிலே சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து போட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு என்ன ஃப்ளேவர் அப்படின்னு கேட்பீங்க இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எலுமிச்சை ஃப்ளேவருங்க ஓகேங்களா எலுமிச்சை சக்தி கொண்டது உங்களுக்கு இது மேக்ஸிமம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தரை தரைக்கு வந்து தொடைக்கிறோம் இல்லையா அதுக்கு தாங்க யூஸ் பண்ணணும் டைல்ஸு இல்லை அந்த கிரேனட் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சிமெண்ட் தடையே நான் வந்துட்டு வீட்டு கழுவி விட்றேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது ஓகேங்களா இது வந்துட்டு டென் எக்ஸ் உங்களுக்கு பத்து பத்து மட்டங்கு உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யும் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்துட்டு ரொம்ப வந்து க்ளீன் செஞ்சிடும் ஓகேங்களா அதாவது கிருமிகளை சுத்தமாக நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதாவது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் வரைக்கும் கிருமிகள் பூஞ்சைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தம் செய்யும் அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட எத்தனை எம்எல் இது அப்படின்னு கேட்பீங்க இது வந்துட்டு ஐநூறு எம்எல்ங்க ஓகேங்களா ஐநூறே எம்எல் மட்டும்தாங்க இது அரை லிட்டர் ஓகேங்களா இதில் வந்துட்டு இன்னும் வந்து ஃப்ளேவர்லாம் இருக்குது நான் பட் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கொண்டு வரேன் இப்போ ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருந்தேன் ஓகே இதுவும் பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இதை வந்து தரைக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சில பேர் அந்த செவத்துலாம் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு செவுத்துல தண்ணி ஊற்றுவாங்க இன்னும் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க தரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் மூடி இருக்குது ஓகேங்களா பட் உங்களுக்கு நல்ல ஒரு சீல் பேக்கேஜ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது பிரிச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிறத எடுக்க முடியும் இந்த இதால் ஒரு மூடி ஃபுல்லாக இதை நீங்கள் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அரை பக்கெட்டுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அதுதான் ஒரு மெத்தடு சில பேர் வந்து துணி வச்சு குனிஞ்சு துடைச்சிட்டு வருவாங்க சில பேர் வந்துட்டு அந்த மாப்பு போட்டு இல்லையா மாப்பு உங்களுக்கு வேடி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கொண்டு வரேன் உங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதில் ஒரு எப்படியும் வந்துட்டு ஒரு மூணு மூணு கப்பு நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா நாலு லிட்டர் வரைக்கும் கொள்ளளவு உங்களுக்கு தண்ணியில் கலந்துக்கலாங்க ஓகேங்களா ஒரு பெரிய வீடு எல்லா வீட்டையும் வந்து துடைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்குது துடைச்சிட்டு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு லிட்டர் வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாது அடுத்தபடியாக இது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா உங்களுக்கு மளிகையிலே கிடைக்குதுங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தபடியாக இது வந்து டூ இயர் வாரண்டிங்க ஓகேங்களா டூ இயர் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த வித பாதிப்பும் இருக்காது டூ இயருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா நல்லா நல்லாது ஜூமில் நல்லா காமிச்சிருக்கேன் வீடியோ வந்து பின்னாடி உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் அடுத்தபடியாக நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டப்பா வேறு எதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க உங்களோட தான் பட் இதெல்லாம் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி தான் போடுவாங்க ஓகே ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது உங்களுடைய கருத்துக்களே எதுவும் இருக்குது தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக தெரிவிக்கலாங்க ஓகேங்களா கூலிங் பகுதியில் தான் வச்சு எடுக்கணும் இந்த சூரிய ஒளியில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது கூலிங்கான பகுதியில் சுத்தமான பகுதியில் வச்சு எடுக்கணும் ஓகேங்களா அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் என்னென்ன பண்ணக்கூடாது இதில் வந்துட்டு வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத சொல்லுவோம் முதல் விஷயமாக குழந்தைகளுக்கு எட்டாவது வைக்கணும் ஓகேங்களா குழந்தைகளுக்கு இது என்ன ஏதுன்னு தெரியாது இதை வந்துட்டு மூடி வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து ஓட்டெல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களே தொடர்ந்து ஏதாவது அவங்க குடிக்கிறதுக்கோ அல்லது கண்ணில் வச்சுக்கிறதோ வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்களும் கண்ணில் வைக்கக்கூடாது ஓகேங்களா அதான் இல்லை மெயின் விஷயம் குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி வச்சுருங்க ஓகேங்களா அடுத்தபடியாக நம்மளுக்கு இது வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது வாசனை இருக்குது அப்படின்ட்டு குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு குடிக்கக்கூடாதுங்க ஓகேங்களா குடிக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவ்வளோதான் இருக்குது இதோட வாசனை அதாவது இந்த க்ளீன் செய்கிறது இல்லையா அதாவது தரையை துடைக்கிறப்ப நல்லாயிருக்குங்க வாசனை நல்லா வருது நல்லா வந்து தரை சுத்தமாகவும் ஆக்குதுங்க வேணும் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அந்த வீடியோ வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதலிடையே வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்க்க முடியுங்க முழுக்க முழுக்க டப்பாக தான் எதுவும் வந்து கீழே விழுந்தாலும் உடஞ்சிருமோ அப்படின்றான் பயம் கிடையாதுங்க நன்றி அடுத்தபடியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி வீடைக்கள் போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லான நான் தான் போடுறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்னமோ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மூடி நல்ல மூடி நல்லா வந்துட்டு குவாலிட்டி தான் இதில் வந்துட்டு நுர வருதான்னு கேட்பீங்க நல்லாவே வந்து நுரலாம் வருதுங்க சில பேர் அதை தான் வந்து விரும்புவாங்க நல்லா வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கிருமிகளை பூஞ்சைகள் இதெல்லாம் வந்துட்டு கொண்டுடும் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்புற அதாவது தரைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் இது வந்து எலுமிச்சை ஃப்ளேவர் க்ரீன் ஃப்ளேவர் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் டூ இயர் வாரண்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி வைக்கிறது முன்னாடி சொல்லியிருப்பேன் அதெல்லாம் இதில் வந்துட்டு என்னென்ன மூளைப்பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே சின்ன சின்ன விஷயந்தான் பர்ஃப்யூமு இந்த எலுமிச்சை மற்றும் உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க ஓகேங்களா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் வந்துட்டு மிக்ஸர் எதுவும் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா அதாவது இதை தண்ணியில் மட்டும்தான் கலக்கணும் ஓகேங்களா இதை வந்துட்டு வேறு எதுலேயும் கலக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க எஸ்டனாக எதுவும் வந்துட்டு பண்ணிக்க கூடாது அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நல்லாயிருக்கு நல்லா வந்து கீழே விழுந்தாலும் தாங்கும் அந்த மாதிரி தான் மூடியும் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி பட் நீங்களே ஓட்ட போகிற வரைக்கும் எதுவுமே வந்து லீக் ஆகாது அந்த அளவு வந்துட்டு பேக்கேஜ் செம்மையாக பண்ணியிருக்காங்க பெரிய பொருள் எதாவது வாங்கி இது மேலே அடிக்கிட்டாலும் உங்களுக்கு நசுங்கி லீக் ஆகிடுமோ அப்படிலாம் வந்துட்டு பிரச்சனை இருக்காதுங்க நல்லா இருக்குது இந்த லைசல் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள் இருக்குது வாசனை அந்த எலுமிச்சை வாசனை நல்லா வந்து இருந்துச்சு மடிப்பக்கத்தில் ஒன்றும்லாம் இல்லை யூஸ் பண்ணி முடிச்சோன்னே கண்டிப்பாக குப்புத்தொட்டியில் போடுங்க ஓகேங்களா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி விடைகள் வேணும் அப்படின்ட்டு அடுத்த விடையில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி